ஆண்டவனே, இந்தியா பெரிய நாடு. இத ஒருத்தர் ஆடுறதை விட மாகாணங்களை தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட்டா வம்பு எல்லாம் போயிடுவல்ல? வம்ப விலைக்கு வாங்கிட்டு வம்பு இல்லாம போயிடுமா? ஊசாரி, நீ மசால் வடை சாப்பிட்டுருக்கியா? மசால் வடை சாப்பிடாதவன் ஒரு மனுஷனுங்களா? ஓஹோ, சைனா ஜப்பான்ல எல்லாம் மசால் வடை சாப்பிட்டுக்கிட்டா இருக்கிறான். அப்ப அதெல்லாம் மனுஷன் இல்லையா? நீ சாப்பிட்டுருக்கியா? மசால் வடைன்னா எனக்கு உயிராச்சே. எங்கய்யா சாப்பிட்டுருக்கிற? ஹோட்டல்ல. ஹோட்டல்ல தான் செய்யறாங்க. இருந்தாலும் ஆல் இண்டியா பேசிஸ்ல அந்த வடை தயாராகுது. இந்தியாவில உள்ள 62 கோடி கரங்கள் அந்த வடையில பட்டிருக்கு. மசால் வடை இல்லையா? என்ன மண்டை இல்லையா? மசால் வடை செய்யறதுக்கு என்னென்ன தேவை சொல்லு பாப்போம். மசால் வடை செய்யறதுக்கு முக்கியமா கடலைப்பருப்பு. அது எந்த மாகாணத்துல விளையுது? மகாராஷ்டிரா. துவரம் பருப்பு? மத்திய மாகாணம். கடுகு? கல்கட்டா. வெங்காயம் பச்சை மிளகா? ஆந்திர பிரதேசம். என்ன? குஜராத். எரி கட்டை? அது ஒரு மாகாணம். இருப்பு சட்டி? ரூர்கெலாம். அதிகரண்டி? பிலாய். அரவ மாஸ்டர்? ராமநாதபுரம். சரக்கு மாஸ்டர்? திருவனந்தபுரம். ஹோட்டல் மாஸ்டர்? உடுப்பிங்க. அப்பா, ஏன் பூசாரி, ஒரு மசால் வடை செய்யறதுக்கே இத்தனை மாகாணங்கள் ஒன்று சேர வேண்டியது இருக்கு. நீ மாகாணங்களை பிரிச்சு கொடுத்துட்டா மசால் வடை எப்படி சாப்பிடுவ? இத்தனை உண்டு மசால் வடைக்கு அப்புறம் நீ இந்தியா பூரா நாயா அலையணும்.